இன்றைக்கு வந்து நம்ம வந்து வெரிகோஸ் வெயின், நிறைய பேருக்கு இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறத பார்த்துருப்போம். காலில் வந்து நரம்பு வெயின் வந்து நரம் முடிச்சு முடிச்சா இருக்கிறத பார்த்துருப்போம். அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக எங்கள்கிட்ட கேட்குறது உண்டு. ஸோ அப்போ வந்து நம்ம அதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த வெரிகோஸ் வெயின் வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும். அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருதா அப்படின்னு பார்த்தா, ஒரு சிலருக்கு வந்து பெயின் வரலாம், இச்சிங் வரலாம், ரொம்ப நாள் விட்டோம்னா அதில் வந்து சில வெரிகோஸ் அல்சர்ஸ் ஏற்படலாம். ஸோ அதனால் இதையே நினச்சி நீங்கள் பயப்பட்டுக்கிட்டு உடனே ஒரு சர்ஜரி தான் சொல்யூஷன் அப்படின்ட்டு ஓடணுன்ற அவசியம் இல்லை. அதை வந்து சிம்டம்ஸை வச்சு யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வச்சு நம்ம டீல் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோமியோபதியில் வந்து அந்த சிம்டம்ஸ் முக்கியமாக நான் கவனிப்போம். இப்போ எல்லாருக்குமே அந்த வெரிகோஸ் வெயின் முடிச்சு முடிச்சா அந்த சுற்றிட்டு நர வெயின்ஸ் வந்து முடிச்சு முடிச்சா இருக்கும். அதனால் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிம்டம்ஸ் இல்லாமலே நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தான் சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு சைக்கலாஜிக்கலாக நாளைக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து எதாவது டாக்டர்ஸ்ட்ட போகும்போது இதை நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கள் அது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் சர்ஜரி தான் ஒன்லி வழியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ட்ரபுள்சம் ரொம்ப அதனால் ரொம்ப தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு கண்டிப்பான ஒரு வைத்தியத்தை ஹோமியோபதியில் கொடுக்க முடியும். இப்போ சமீபத்தில் என்னுடைய கேஸ் ஒரு கேஸை நான் ட்ரீட் சரி பண்ணி விட்டேன். எப்படின்னா பார்க்குறதுக்கு ஒன்றும் சிம்டம்ஸே இருக்காது, ஆனால் அந்த வெயின் வந்து முடிச்சு முடிச்சா இருக்கும். அதை வந்து தொங்க போட்டு உட்காரும்போது வீங்குது. காலை தூக்கி சேரில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஹைட்டில் வச்சுருந்தாலும் நமக்கு வந்து சரியாயிடுது, கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு ஒரு இதை சொல்கிறாங்க. அதான் பேசும்போதே வந்து என்னால் தொங்க போட்டே உட்கார முடியல, எங்கே உட்காந்தாலும் நான் வந்து ஒரு சேர் மேலே காலை தூக்கி வச்சு தான் உட்கார வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போதே அப்படி நார்மலாக சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஆஸ் அ ஹோமியோபத் எங்களுக்கு அது ஒரு சிம்டம், ஹேங்கிங் தி லெக் அக்ரவேஷன் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டு அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி அந்த கேஸை மருந்து கொடுக்கும்போது அவ்வளோ பிரமாதமான ஒரு க்யூர். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்ச நாளில் வந்து அந்த நரம்பு முடிச்சுகள் கூட கொஞ்சமாக ஸ்மூத்தாகி காணாமலே போயிடுச்சு. இது ஏன் அந்த நரம்புகள்லாம் முடிச்சு முடிச்சா வருது வெரிகோஸ் வெயினில் அப்படின்னு சொல்லப்போனால், அதில் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வால்வ் சிஸ்டம் இருக்கும். அந்த வால்வ் வந்து சரியாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணாதனால அந்த பிளட் ஃப்ளோ வந்து ஸ்லோவாகி ஸ்டாக்னேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயின்ஸ் வந்து என்கார்ஜ்மெண்ட் ஆகி அது வந்து ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் அதில் வந்து தெரியும். ஸோ இதுதான் அந்த வெரிகோஸ் வெயினுடைய அப்பியரன்ஸ். இது மோஸ்ட்லி எங்கே வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முட்டிக்கு கீழே தைஸ் அதெல்லாம் வரும். சிலருக்கு வந்து இந்த கையிலையும் எல்போக்கு கீழே அதெல்லாம் வந்துருக்கும் வரும். மோஸ்ட்லி வந்து எல்போ கீழே அண்டு முட்டிக்கு கீழே தான் அதிகமான வரும், தைஸ்லையும் வரும். யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தா பொதுவாக வந்து ரொம்ப ஒபிசிட்டி ஓவர் வெயிட் உள்ளவங்களுக்கு வரும், அண்டு லாங் ஸ்டாண்டிங் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் அண்ட் அதர் லேபில் வந்து அவர் ஸ்டூவில் நிற்கிறவங்க ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் எல்லாருக்குமே அது வந்து மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்காக எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு அது வரதுண்டு. பெண்களுக்கு வந்து வீட்டில் வந்து எப்போவுமே நின்றுட்டே இருப்பாங்க. ரெண்டாவது ஆஃப்டர் த டெலிவரி நிறைய பேருக்கு வரும். சரி, இது வந்து ஹோமியோபதியில் வந்து என்னென்ன மெடிசன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மெடிசன்ஸ். இப்போ இந்த வெயின் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி பெயின் வருதுன்னா அதை குறைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் உண்டு. உதாரணமாக ஆர்னிக்கான்ற ஒரு மருந்து, பல்சட்டிலாங்கிற மருந்து, ஆசிட் ஃப்ளோர், கல்கேரியா ஃப்ளோர், இப்படி ஹெமாமெலிஸ் க்யூ, அதர்டிஞ்சர், இப்படி நிறையா அற்புதமான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இப்படி தான் நாங்கள் இந்த ஹோமியோபதியில் வந்து இந்த மெடிசன்ஸுடைய அறிகுறிகளை கேட்டு அதுக்கு தகுந்தவாறு நாங்கள் கொடுத்து சரி பண்ணுறது உண்டு. அந்த இந்த வெரிகோஸில் வந்து ஒரு சிலருக்கு தான் அதில் வந்து அல்சர்ஸ் வந்துடும். அதுக்கு பேர் வெரிகோஸ் அல்சர்ஸ். அந்த வெரிகோஸ் வெயினில் வந்து அல்சர்ஸ் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் அந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அந்த சர்க்குலேஷன் குறைஞ்சிடும். பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி
பூவர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால தான் அந்த ஊண்டு ஹீலிங் வந்து ப்ராப்பராக நடக்கிறதில்ல. அந்த பூவர் ஊண்டு ஹீலிங் இருக்கிறதுனால அது வந்து ஹீலிங் ஆகிறதுக்கு, அந்த அல்சர் வந்து ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஒரு சிலருக்கு வந்து அதில் வந்து ஊசிங் இருக்கும், அல்சர் பெயின் இதெல்லாம் இருக்கும். அந்த சிம்டம்ஸை பார்த்து அதுக்கு தகுந்தவாறு ட்ரீட் பண்ணுவோம். சில பேட் ஓடர் வரும், ஸ்மெல் டிஷார்ஜஸில் அதெல்லாம் ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி அந்த எக்ஸிஸ்டிங் சிம்டம் என்ன இருக்குது வெரிகோஸ் அல்சரில், வெரிகோஸ் வெயினில் என்ன சிம்டம்ஸ் இருக்குது நீ பார்த்து, அந்த பேஷண்ட்டுடைய டயட் ஹேபிட் என்ன, அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது லிவர் இஷ்யூஸ், லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா. ஏன்னா லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு வந்து லோயர் இதில் எடிமேட்டஸ் வந்து சிலருக்கு வந்து அதிகமாக ஃப்ளூயிட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில சிரோசிஸ் ஆஃப் லிவர் கேசஸ்லாம் வயிறு ப்ளோட் ஆகும் ஃப்ளூயிட் கலெக்ஷனில். ஸோ அந்த மாதிரி இதிலெலாம் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக குணப்படுத்துறது கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். ஏன்னா அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த வெரிகோஸ் அல்சர்ஸில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அந்த அல்சருடைய கேரக்டர் என்ன, அதில் என்ன மாதிரி டிஸ்சார்ஜஸ் இருக்குது, அதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹோமியோபதி மெடிசனை அதுக்கு தகுந்தவாறு நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது பரிபூர்ணமாக வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் அல்சரை குணப்படுத்த முடியும் என்று உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நேயர்களே.